செல்வியும் குபேரன் தமிழ் சிறுகதை. குபேரன்ங்கிறது சாமி. இது வந்து வேறு பக்கம் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடணும். தமிழ்நாட்டுக்குள்ளே குபேரன்கிற சாமியை ரொம்ப ஃபேமஸாக வச்சுருக்கிறவங்க உண்டு. நிறைய பேர் நல்ல சாமி பக்தியானவங்க குபேரன் சாமி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதெல்லாம் சாமி. இது குபேரன், லக்ஷ்மி தேவி. இது வந்து குபேர சாமியோட அவங்க நெஞ்சில் சுமந்துட்டுருக்குது. இது குபேரன் பண மூட்டையெல்லாம் வச்சுட்டு இங்கே பாருங்கள் பணக்கட்டு, கட்டுக்கட்டாக பணம். இதில் காயின் மூட்டை, தங்கம், வைரம், வைடூரியம் சொல்லுவாங்களே அது வச்சுருக்கு. இங்கே குபேரன் தங்க காசு பணம் நிறைய வச்சுருக்கு. குபேரன் அப்படின்னா நமக்கு தெரிய, நம்ம கொண்டாடுறது வந்து கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. குபேரன் சாமியை விட நம்ம தமிழ் கடவுளை வந்து சிவன், பார்வதி, முருகன், விநாயகர், மாரியம்மன் இப்படி நம்ம வச்சு வழிபடுறத பார்த்துருக்குறோம். பெருமாள் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் குபேரன் சாமியை ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. குபேரன் சாமிங்கிறது ரொம்ப ஃபேமஸான சாமி. இதை வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபடுவாங்க. செல்விங்கிறது ஒரு வயசான அம்மா, 60 வயசு 55 வயசுக்கிட்ட, செல்விக்கு 55 to 60 வயசான அவங்க. குபேரன் அப்படிங்கிற சாமியை பற்றி செல்வி கேள்விப்பட்டது கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான். ஏன்னா குபேரன் சாமியும் செல்விக்கு தெரியாது. இப்போ கரூர் மாவட்டத்தில் வந்து குபேரன் சாமி வந்து கரூர் மாரியம்மன் திருவிழான்னு ஒரு திருவிழா ஃபேமஸாக நடக்கும். அப்போ வந்து குபேரன் சாமியை வந்து விற்பாங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன தட்டு, இது வந்து 50 ரூபாய்க்குள்ளேருந்து அவங்கவுங்க வசதியை பொறுத்து. குபேரன் வந்து இப்படி சின்ன சிலையாக, இந்த பிளேட்டு, ஒரு சின்ன பிளேட்டுக்குள்ளே அழகாக அந்த குபேரன் செட்டாக கிடைக்கும். அதில் தங்கம், காயின், பணம் நம்ம வசதியை பொறுத்து போட்டுக்கலாம். அதாவது சின்ன தட்டு 50 ரூபாய்க்குள்ளே இருந்து, 50 ரூபாய்க்குள்ளே தான் சாதாரணமாக, அதில் இருந்து தங்கம், வைரம், வெள்ளி, சில்வர்னு நிறைய, பிளாட்டினம் வரைக்கும் நிறைய இதில் மண்ணில் இருந்து சாதாரண பொம்மையிலேருந்து நல்ல வசதியானவங்க வாங்குற அளவுக்கு குபேரன் பொம்மை கிடைக்கும். நம்ம அதை வாங்கி செய்ய சொல்லி நம்ம வச்சுக்கலாம். வசதியானவங்க தங்கத்தில் செஞ்சு சொல்லி கோல்டு கடையில் கொடுத்தா செஞ்சு தருவாங்க. ஆனால் செல்வி வந்து கரூர் மாவட்டத்தில் திருவிழா நடக்கும் மாரியம்மத்தில், அங்கே போய் இந்த மாதிரி குபேரன் வாங்கிட்டு வந்தா, வாங்கிட்டு வந்து சின்ன தட்டு, அது மேலே அந்த குபேரனை வச்சு அதுக்கு காயின் போடணும். எப்பவும் குபேரன் காயின் போட்டால் வீட்டில் காயின் சேரும் அப்படின்னு செல்விக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு ஐதீகம். இப்போ செல்வி கரூர் மாவட்டத்தில் இருக்கானா, அவள் போய் இந்த திருவிழா டைமில் ஒரு தட்டில் அழகாக குபேரன் செட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வந்தால் அதை வந்து அப்படியே நிறைய தெருவில் போட்டு பொம்மை விற்பாங்க, அதில் கிடைக்கும். அப்போ அதை வாங்கிட்டு வந்து வச்சு அதை சும்மா வைக்கக்கூடாதான், அதுக்கு வந்து அந்த தட்டுக்குள்ளே காயின், பணம் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கணுமா. அதுக்கிட்ட எப்பவும் பணம் 1 பைசாவது இருக்கணும், அதுக்கு வந்து குறையவே கூடாதான். அதுக்கிட்ட பணம் இருக்கிறது, அதுக்கிட்ட பணம் வந்து எப்பவும் குபேரன்கிட்ட பணம் இருந்துகிட்டே இருக்கணுமா, குறைஞ்சிடக்கூடாதான். அதனால் செல்வியும் பயந்து பயந்து குபேரன்கிட்ட போட்டு பார்ப்பா. போட்டு பார்க்க பார்க்க அவகிட்ட செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் நம்புகிறாங்க. இப்போ செல்விக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ செல்வி கரூர் மாவட்டத்தில் இருக்கிறான்னா, அந்த மாவட்டத்தில் அவள் வீட்டில் குபேரன் பொம்மை இருக்குது அப்படின்னா, அவள் போய் அந்த காயின் அதுக்கு போட்டு போட்டு பார்ப்பாள், நமக்கு பணம் வருமா பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஐதீகம். இந்த சாமிக்கு தட்டில் வந்து குபேரன் சாமி வச்சு கும்பிடும்பொழுது அது தட்டில் காயின் போட்டால் காயின் சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவளும் போட்டு போட்டு பார்ப்பாள். அதனால் பூஜை செய்யல அவள் பார்த்துருக்குறான். அதனால் அவளும் போய் காயின் அவகிட்ட நிறைய கிடைக்கும். அப்போ அந்த காயினை கொண்டு போய் அவள் அதில் போட்டு வருவாள். போட்டு வந்தால் இன்னும் காயின் நிறைய கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு வைப்பாள். அப்போ அது வந்து ஒரு சாமி, அந்த சாமியோட ஹிஸ்ட்ரியை கேட்டுட்டு அவளும் வந்துடுவாள். இதுதான் அந்த காலத்தில், பண்டைய காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக சொன்ன குபேரன். அப்போ இப்படி நம்ம ஏன் குபேரனை இப்படி சொன்னாங்க, எதனால் குபேரனை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அந்த குபேரன் வந்து, இந்த குபேரன் பொம்மை வந்து எப்பவும் சிரிக்கும். லாஃபிங் லாஃப்னா சிரிப்பு, நவ்வு, ஏப்பு அதெல்லாம் சொல்கிறவங்க இல்லை, அழுகை சிரிப்பு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம், ஹன்சி. அதனால் அந்த மாதிரி சிரிக்கிறது வந்து பள்ளிர்னு சிரிக்கிறது அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி குபேரனை பார்த்து சிரிக்கிறது என்ன ஏதுன்னு செல்வி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டான். இப்போ நீங்களும் குபேரன் பொம்மை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோடய ஹிஸ்ட்ரி இவ்வளோ தான் நம்ம தமிழில் முறையாக கேள்விப்பட்டோம். அப்போ அவர் வந்து நிறைய, அவர்கிட்ட எப்பவும் செல்வம் இருந்துகிட்டே இருக்குமா. இப்போ நம்மளே பயந்து, இப்போ செல்வியை போய் பயந்து பயந்து காயின் போடுவாள்,
ஏன்னா அந்த மாதிரி காயின் போடுறது என்னன்னா இப்படி போடாமல் போகக்கூடாது, போட்டினா உனக்கு பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் போய் காயினை வந்து தட்டில் போட்டு வருவாள். போட்டு வரையில் அவளுக்கு பணம் வருமா வருமானு சொல்லி போட்டு பார்ப்பான். அப்போ அவளுக்கு வந்து நிறைய செல்வம் கிடைக்க அவள் சந்தோஷப்படுவாள். குபேரனுக்கு போட்டால் பணம் வரும் பணம் வரும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லி கொடுக்க கொடுக்க அவளும் ஓடி ஓடி அதுக்கு போட்டு வருவாள். அப்போ அந்த குபேரனுக்கு பூஜை செஞ்சு போட போட காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஏதுன்னு அவளுக்கு தெரிஞ்சுக்க நாளாச்சு. அப்போ அவளுக்கு ரொம்ப ஆசை. இப்போ குபேரன் செல்வியும் குபேரன் கதை நீங்கள் பார்த்த வரைக்கும் என்ன தெரியுது என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான். அதாவது குபேரன் சாமி வந்து ஏன் குபேரனுக்கு வந்து வயிறு பாருங்கள், எப்பவும் குபேரனுக்கு வந்து வயிறு பெருசாக இருக்குது பாருங்கள், எப்படி முட்டையாட்ட பானை பாட்டு மாதிரி இருக்கும் வயிறு. அப்போ குபேரன் வந்து லாப்பிங் சிரிப்பு இது பண்ணுறவங்கள குபேரனுக்கு மட்டும் ஏன் இந்த வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னா விநாயகர் சொல்லுவோம் அந்த காலத்தில் சைவம் வைணவம் அதே போல் நாயக்கர் காலம் அப்படிலாம் சொல்லுவோம். ஆரியர்கள் வருகை நாயக்கர் காலம் விநாயகர் நாயக்கர் அப்படி சொல்கிறாங்க விநாயகர் காலம் அந்த மாதிரிலாம் நாயக்கர் வருகை இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பூஜை செய்கிறது வந்து இது வந்து சாமி குபேரர் இது வந்து குபேரர். அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு படம் சித்திரம் அப்படின்னா இப்போ நீங்கள் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுங்கிற மாதிரி நம்ம வடிஞ்சு வச்ச ஓவியம்னா வடித்து வச்ச ஓவியம். அப்போ சித்திரம் சொல்லுவாங்கள்ல நம்ம என்னதான் வாடி வடிஞ்சு கிடந்தாலும் நமக்கு வந்து ஓவியம் வரைய தெரியும். அந்த ஓவியம் என்ன ஏது குபேரர் வரைஞ்சி வச்ச ஓவியம் என்ன குபேரர் வரைஞ்சி வச்ச இந்த ஓவியத்துக்கு ஏன் இவ்வளோ பெருமை இப்போ இதில் வீட்டில் வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிற ஓவியம் இருக்குது. இது வந்து குபேரரும் அவங்க ஒய்ஃப் லக்ஷ்மியும் அப்போ சேர்ந்தது. அப்போ குபேரரும் லட்சுமியும் இருக்காங்க. ஏன் இப்போ வாஸ்துப்படி நம்ம குபேரரை நிறைய பேர் இதை வச்சு வழிபடக்கூடாது நல்லதை வச்சு வழிபடணும் இப்போ குடும்பத்தோடு இருக்கிற குபேரரை மட்டும் வச்சு வழிபடணும் மற்றதை வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன எதனால அதுவும் வடக்கு பார்த்து தான் வைக்கணுமா குபேரரை வந்து வடக்கு பார்த்து வைக்கணும் அதுல செல்வம் உள்ள அந்த குபேரருக்கு வந்து காயின் போடப்பட்டு செல்வம் பெருகும் வடக்கை பார்த்து வைக்கணும் என்ன இதோட அர்த்தம் என்ன இதோட மீனிங் என்ன. இப்போ செல்வியும் குபேரன் கதை பார்த்துட்டு இருக்கீங்க செல்வி சொன்னது என்ன நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன செல்வி தெரிஞ்சுக்கிட்டது என்ன. அப்போ ரெண்டே ரெண்டு மீனிங் குபேரர் அப்படிங்கிறது சிரிக்கிற குபேரர் எந்த நேரமும் குபேரர் படம் பார்க்குறீங்க தட்டில் உள்ள குபேரர் படம் பார்க்குறீங்க சிரிக்கிற குபேரர் அதோட அர்த்தம் என்ன ஏன் அப்படின்னா இவர் நெஞ்சில் அதாவது ரெண்டு உயிராக இருக்கிற விநாயகர் பார்த்தீங்களா அது மாதிரி குபேரர் வயிற்றுக்குள்ளே வந்து ரெண்டு உயிராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த குழந்தை வந்து இங்கே நெஞ்சில் நிற்கும். அதே போல் இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது இந்த குபேரரும் இந்த லக்ஷ்மியும் சேரும் பொழுது இந்த குழந்தை குபேரருக்கு இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை அழகு குழந்தை அதை வந்து நம்ம வழிபடணும் வீட்டில் வச்சு வழிபடணும். அதே போல் இந்த லாஃபிங் குபேரர் இருக்கிறவங்கள இவரை வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ குழந்தைங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் அதே போல் ரெண்டு உயிராக இருக்கிற இப்போ செல்வி ரெண்டு உயிராக இருந்தால் அவளை வந்து அவங்க வீட்டில் வச்சு வழிபடணும் நல்லவளாக இருந்து திருமணம் ஆயிருந்தா இப்போ குபேரர் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா அவள் வேறு தவறாக ஏதாவது பழக்க உள்ளவளாக இருந்தால் வழிபட மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ செல்வியும் குபேரன்கிறதுல குபேரரும் லக்ஷ்மியும் சேரும் பொழுது அதை ஊர் மதிக்கும் இப்படி இருக்கிறவங்கள நம்ம வழிபடணும். இப்போ விநாயகர் வந்து வயிறு பெருசாக இருக்க மாதிரி இந்த குபேரருக்கும் வயிறு பெருசாக இருக்கும். இவர் கையில் எப்பவும் செல்வம் கொட்டும். இதை பார்த்து செல்வி வயிறு வந்து பொறாமப்பட்டு என்ன பண்ண முடியும் அவர் கையில் குபேரர் கையில் அவ்வளோ பொம்மை வசதி இவ்வளோ பணம் காசு வச்சுருக்காருன்னு இப்போ செல்வி பார்த்து பொறாமப்பட்டா இப்போ செல்வி இங்கே நிற்கிறானா அவள் பார்த்து பொறாமப்படக்கூடாது. குபேரர் வயிறு பெருசாக இருக்குது செல்வி வயிறு பெருசாக இருக்குன்னா செல்வி ரெண்டு உயிராக இருந்தால் அல்லது நிறைய ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டா அவள் உடம்பு குண்டு வயிறும் அப்படியே பெருசாக இருக்கும் பானை மாதிரி இருக்கும் பாட்டு மாதிரி. அப்போ செல்வி குபேரன் கதையில் ஏன் என்னத்துக்காக இப்படி நமக்கு பெருசாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி செல்வியும் குபேரன் கதையில் சொல்லுது அப்படின்னு சொன்னால் இப்போ குபேரன் அப்படிங்கிறது வந்து ரிச்சு அப்படின்னு பார்த்தாலும் ரெண்டு வகை இருக்குது. ஒரு அதாவது பெண்களோட வயிறு பாருங்களேன் ரெண்டு உயிராக இருக்கும் பொழுது இந்த குபேரன் வயிறு மாதிரி பெருசாக இருக்கும். அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் மேரேஜ் இல்லாதது இப்போ செல்வி பழங்காலத்துக்கு முன்னாடி ஆரியர் வருகை நாயக்கர் வருகையில் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா இப்போ செல்வி வயிறு பாருங்க
ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ செல்வி ரெண்டு உயிராக இருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ 10,000 வருஷம் முடி செல்வி இருக்கன்னா ரெண்டு உயிராக இருக்கான்னு அர்த்தம். இதே இந்த ஆண்களுக்கு, ஆண்கள் வந்து வயிறு இவ்வளோ பெருசு செல்வி வயிறு மாதிரி இருக்குன்னா அவங்க ரெண்டு பேரும் கன்சீவ் இல்லை, ஆனால் வந்து அவங்க வயிறு பெருசாக இருக்குது. அது ஏன் என்னன்னா அவங்க நல்ல ஃபுட்டு ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுத்துக்கிறாங்க, அதனால் அவங்க வயிறு பெருசாக இருக்குது. இதை பார்த்து செல்வி பொறாமப்படக்கூடாது. இவங்க வயிறும் செல்வி வயிறும் ஒன்றும் இல்லை. இந்த பெண் வந்து ரெண்டு உயிராக இருக்கிறாள். இங்கே பாருங்கள், இந்த குபேரர் மாதிரி நிறைய குபேரர் இருக்குது. அதில் வணங்கும் குபேரர், வணங்காத குபேரர், அதாவது செல்வி மாதிரி இந்த குபேரர் வந்து ரெண்டு உயிராக இருக்கும்பொழுது இந்த இவரை வந்து நம்ம வழிபடணும். இந்த மாதிரி தொந்தி உள்ளவங்கள வழிபடக்கூடாது. அதைத்தான் சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. ஏன்னா கன்சீவானா பெண்களோட வயிறு பெருசாகும், அதுதான் உலகத்துக்கு ரெண்டு உயிர் தரதுக்கான அடையாளம். பண்டைய காலத்தில் ஆண்கள் வந்து தெரியாதவங்க வந்து வயிறு பெருசாக பெருசாக பெண்கள் மாதிரி அவங்களுக்கு இப்படி ரெண்டு உயிராகிற சான்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி வரும் என்னன்ட்டு ஆண்களோட வயிறை கிழிச்சு கிழிச்சு பார்ப்பாங்க. கிழிச்சு கிழிச்சு இப்போவும் நரகாசுரர் தீபாவளி அப்போ நரகாசுரன் அசுரர்களை அழிக்கிற மாதிரி அந்த இதை வந்து வயிறை கிழிச்சு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நரசிம்மன் வந்து அவதாரம் எடுத்து வயிறை கிழிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆண்களோட தொந்தி வயிறை வந்து கிழிச்சு பார்ப்பாங்க. கிழிச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு உயிர் இல்லை, அது வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ தங்க முட்டை போடும் வாத்துன்னு சொல்லிட்டு ஒரு கதை படிச்சிருக்கிறோம். தங்க முட்டைன்னா தங்க முட்டை போடுற வாத்தை வந்து ஒரே நாளில் வெட்டி எடுத்துட்டா முட்டை இருக்காது, அதே ஆண் வாத்துக்கு முட்டை இருக்காது. இந்த மாதிரி தெரியாத காலம். அப்போ செல்வியும் இந்த குபேரர்கள் நிற்கிறாங்கன்னா செல்வி வயிறு ரெண்டு உயிர், செல்வி வயிற்றை கிழிச்சா அதுக்குள்ளே இந்த மாதிரி குழந்தைங்க. இதே ஆண்கள் வயிற்றை கிழிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இது தெரியாத காலம். இது தெரியாத காலத்தில் தான் செல்வி வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் செல்வி வயிற்றுக்குள்ளேயும் ஒவ்வொன்றும் குழந்தைங்க வரும். இவங்க வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்கள் வந்து தீபாவளி அப்போ தீபாவளி கொண்டாடுறான், நரசிம்ம அவதாரம் வந்து வயிற்றை கிழிக்குது, தூணுலேயும் இருப்பான் துரும்புலேயும் இருப்பான் அப்படின்னு சொன்னால் அந்த வயிற்றை கிழிக்கும் பொழுது அந்த வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஆனால் வயிறு பாட்டு மாதிரி இருக்கும். இப்படி பாட்டு மாதிரி இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இது தெரியாத காலம். இது தெரியாத காலத்தில் அதுதான் நமக்கு சொல்லுது. செல்வியும் குபேரன் கதை என்ன சொல்லுதுன்னா, குபேரங்கிறது இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, செல்வம். இவங்க வச்சுருக்குது நெஜ செல்வம். செல்வி வச்சுருக்குது நெஜ மழலை செல்வம். இது மழலை செல்வம் வச்சுருக்குது. இந்த ரெண்டு ஆண்கள் வந்து செல்வம், நெஜ செல்வம் வச்சுருக்காங்க. அப்போ இவங்க வயிற்றையும் இந்த பெண்ணோட வயிற்றையும் இந்த கிழிக்கும் பொழுது இந்த பெண்ணுக்குள்ளது மழலை செல்வம், இவங்களுக்குள்ள கிழிக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. அதுதான் நமக்கு செல்வியும் குபேரன் கதை சொல்லிக்கிட்டு இருக்குது. அதாவது செல்வியும் குபேரனும் ஒன்றும் இல்லை, ஆண் பெண் ஒன்றும் இல்லை. அதே போல் நம்ம அவங்க மூணு பேர் வயிறையும் கிழிச்சாலும் ரெண்டு ஆண்களுக்குமே இல்லை, செல்விக்கு உண்டு அந்த சக்தி. அது ஏன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க காரணம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆண் பெண் உலகத்தை படைக்கும் பொழுது இந்த மாதிரி வயிறு பெருசாகுது, அதெல்லாம் ஆண்களுக்கு வயிறு பெருசாகுது. அது ஏன் என்ன, செல்வ செழிப்பான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு, அதனால் அவங்க வயிறு பெருசாகுது. இப்போது நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய உள்ள வீடும் ரெண்டு குழந்தை உள்ள வீடும் 10-15 குழந்தைங்க உள்ள வீடும் 6-7 அவங்கவுங்க வசதியை பொறுத்து குழந்தைங்க இருக்கிற போது அதுங்க சாப்பிட்ற ஃபுட்டு பாருங்களேன். அப்போ ஏழையும் பணமும் உண்டு. இதில் பணக்காரங்க 10 குழந்தை 15 குழந்தை வச்சுருந்தாலும் ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை. அதே ஏழையான நடுத்தர குழந்தைங்க நிறைய பேர் வச்சுருக்கவங்க ஆசைப்பட்டதை வாங்க முடியாது. இப்போ இப்போ செல்வி ஒரே ஒரு குழந்தை பெண்ணோ ஆணோ பையனோ பிள்ளையோ வச்சுருக்கானா, எதாக இருந்தாலும் போகிற பக்கம் வர்ற பக்கம் செல்வி அந்த குழந்தைக்கு தருவாள். அதே போல் ஏதாவது யாராவது செல்விக்கு கொடுத்தாலும் செல்வி கொண்டு போய் அவள் குழந்தைக்கு கொடுத்துருவான். அதில் செல்விக்கு கணவன் இருந்தானா அவனும் எங்கேயாவது ஏதாவது கிடைச்சா குழந்தைக்கு கொண்டு வருவான். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரே ஒரு குழந்தைக்கு கொடுப்போம். இதே ரெண்டு குழந்தை மூணு குழந்தை உள்ளவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு யாராவது வெளியில் கொடுத்தாலோ இல்லை அவங்க வெளியில் போய் ஏதாவது வாங்கினாலும் கொண்டு வருவாங்க. இப்போ ஒரே ஒரு மைசூர் பாக்கு இருந்தாலும் கொண்டு போய் செல்வி அவள் குழந்தைக்கு கொடுக்கும்பொழுது ஒரு குழந்தைக்கு அது ஓகே. இதே ஒரு சாக்லேட் இருந்தாலும் அந்த குழந்தை சாப்பிட்டுக்கும். இதே வெளியில் போயிட்டு ரெண்டு குழந்தை வச்சுருக்கவங்க வந்தாங்கன்னா ஒரே ஒரு சாக்லேட் தான், அந்தளவுக்கு தான் அவங்களுக்கும் வசதி. அப்போ செல்வியும் அவங்களும் போயிட்டு அவங்க குழந்தைக்கு அவங்க தருவாங்க, செல்வி குழந்தைக்கு தருவாள். அவங்களும் ஒரு சாக்லேட், செல்வியும் ஒரு சாக்லேட். அப்போ செல்வி ஒரு சாக்லேட் அப்படியே கொடுத்துருவான். ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு சாக்லேட்டை பாதி பாதியாக உடச்சி தருவாங்க, இந்த குழந்தைக்கு ஒன்று இந்த குழந்தைக்கு ஒன்று. அப்படி ரெண்டு பேர் இருக்கல உடச்சி தரும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு போதிய ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டும் வெளியில் போய் வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் ஐட்டம் தீனி ஐட்டம்லாம் பத்தாது. அதைத்தான் இந்த கதை செல்வியும் குபேரன் கதை சொல்லுது. அதாவது ஒரு குழந்தை இருந்தால் செல்வ செழிப்போடு வளரும், நிறைய இருக்கிற எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அவங்களோட பங்கு வந்து ஷேர் பண்ணுவோம், பிரிப்போம். ஒரே குழந்தைக்கு தர மாதிரி தர முடியாது. இதைத்தான் இந்த கதை சொல்லுது. ஒரு குழந்தையாக இருந்தால் ரொம்ப செல்லமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு வெந்து சாகக்கூடாது. நம்ம அவங்க ஜாலியாக இருக்காங்கன்னா அது அவங்க சௌகரியம்,
இப்போ செல்வி வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா ரெண்டுக்கும் ஆள் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்போ இது வந்து கஷ்டகாலம். அப்போ கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு உணவு ஃபுட்டு இதெல்லாம் பற்றாக்குறை. பற்றாக்குறையில் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். எதாக இருந்தாலும் ஒரே குழந்தைக்கு தர முடியாது. ஒரு குழந்தைக்கு தந்தால் இன்னொரு குழந்தைக்கு பத்தாது. குபேரர் ஏன் குபேரர் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க? ஏன் ஒன்று வழிபடணும் ஒன்று வழிபடக்கூடாது அப்படின்னா, இப்போ ரெண்டு உயிராக இருக்கிற குபேரர் ரெண்டு உயிராக இருக்கிற குபேரர் வந்து வழிபடணும். ஏன்னா இது கணவன் மனைவியாக காட்சி தருது. கணவன் மனைவியாக காட்சி தந்து அவங்களுக்கு ஊர் உலகம் பார்க்க செஞ்சு அதுக்கு வர்ற அந்த குழந்தை. அதனால் இதை நம்ம வழிபடணும். இதை வழிபடக்கூடாது. இதை வழிபடக்கூடாதுன்னா இவங்க வந்து நிறைய ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அவங்க வயிறு பெருசாக இருக்குது. அதாவது ஆண்கள் நிறைய ஃபுட்டு சாப்பிட்றாங்க, வழிபடக்கூடாது. அது செல்வ செழிப்பு மிகுந்த இந்த இதை ஏன் வழிபடக்கூடாதுன்னா, இப்போ யாராக இருந்தாலும் இப்போ நம்ம வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறது தவறு தானே. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ரிச்சு, ரிச்சானவங்க நிறைய சாப்பிடுவாங்க. இதே ஒரு குழந்தை வச்சுருக்கவங்க குழந்தை நிறைய பார்த்திங்கன்னா 80% நல்ல கொலு கொலுனு அழகாக இருக்கும். அதே போல் எல்லாமே அப்படி சொல்ல முடியாது. எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட செல்வம் கொடி கொடியாக இப்போ குபேரர் மாதிரி இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வேறு டைம் பாஸ் பொழுதுபோக்கு அவங்க ரிச்சாக ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க நேச்சுரலாக ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறாங்க அப்படின்னு, ரொம்ப ரிச்சு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னா சாப்பிட்ற ஃபுட்டு அவங்களுக்கு குறைச்சி அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன ஏது அப்படின்னா, அவங்க ஃபுட்டு குறைச்சிருந்தாலும் அவங்க உடம்பு ஒல்லியாக இருந்தாலும் அவங்க சாப்பிட பிடிக்கல. அப்படி அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பொழுதுபோக்கு காசு அவங்க கேஷ் வச்சுக்கிட்டு செலவு பண்ணுவாங்க. அது அவங்க சௌகரியம். இப்போ நம்ம பொறாமப்படக்கூடாது. ஏன்னா ரெண்டு குபேரர் இருக்காங்க, ஒன்று ரிச்சு குபேரர், ஒன்று வந்து ரெண்டு செல்வம் உள்ள குபேரர். அப்போ நம்ம வழிபடுறது வந்து இந்த இதை குபேரரை, இது வழிபடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது லாஃபிங். இப்போ செல்வி வயிறு கன்சீவாக இருக்கா அப்படின்னா அவள் வயிறை பார்த்து எல்லாருமே மரியாதை தந்து ஓரமாக ஐயோ ரெண்டு உயிராக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வழி விடுவாங்க, பாவனு இறக்கப்படுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி வயிறு உள்ள ஆண்களோ பெண்களோ பார்த்தா லாஃபிங். நம்ம ஒரு கொழு கொழு குண்டாக வயிறு மட்டும் செல்வி வயிறு மாதிரி பல மடங்கு பெருசாகி இந்த ஆண்களுக்கு இந்த மாதிரி வயசு வயிறு பெருசாக இருந்தால் சிரிக்கிறது, அதுக்கு பேர் தான் சிரிப்பு. ஏன்னா ஐயோ என்ன அசிங்கமாக இத்த சோறு கொழு கொழு அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனால் அது வந்து அந்த காலத்தில் அப்படி சிரிக்கிற அளவுக்கு அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க நேச்சுரலாகவே கொழு கொழுன்னு இருக்கிறாங்க. அது அது என்னென்னா அவங்க வீட்டில் செல்வம் கொட்டி கிடக்குது, அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ செல்வி ரொம்ப ரிச்சு வசதி, அவங்க வீட்டில் நிறைய குபேரர் மாதிரி பணம், இந்த பணம் காயின் கேஷ் இந்த மாதிரி கரிக்கட்டாக கேஷ் இருக்குது. இங்கே பாருங்க இதுலேயும் காயின் கேஷ்லாம் இருக்குது அப்படின்னா அவள் நிறைய வாங்கி சாப்பிடுவாள், நினச்சதோ வாங்கி சாப்பிடுவாள். அவளும் இந்த மாதிரி வயிறு தொந்தியாட்டை வச்சுட்டு கொழு கொழுன்னு நல்ல குண்டு குண்டுன்னு இருப்பாள். இப்போ செல்வி நல்லா கொழு கொழுனு இருக்கானா அதை பார்த்து நீங்கள் சிரிக்கக்கூடாது. ஏன்னா அவன் உடம்புக்கு அவன் வாங்கி சாப்பிட்றானா அவங்க வீட்டில் செல்வம், யாராவது அவளுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. அல்லது செல்வி நிறைய கஷ்டப்பட்டு உழைப்பா. செல்வி வந்து அதிக நேரம் தூங்காமல் அதிக நேரம் வெளியில் சுற்றாமல் செலவிடாமல் பொழுதுபோக்காக அவளும் அளவாக போயிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு சுற்றுறது அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அவளும் இந்த மாதிரி ஏதாவது பணத்துக்கு சேகரிப்பாள். சேகரிக்க அவளுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும். அப்போ அவளும் நிறைய வாங்கி சாப்பிடுவாள். சாப்பிட அவளும் நல்லா கொழு கொழுன்னு அழகாக வயிறு ஃபுல்லாக இப்படி நோ பேபி குழந்தையெல்லாம் இல்லாமல் நல்லா கொழு கொழுன்னு ஸ்டொமக்கு ஃபுல்லாக ஃபுட்டு நிறைய இருக்கும். இதை நம்ம வழிபடக்கூடாது அப்படிங்கிறதுனா இதை வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதேபோல் வடக்கு பார்த்து தான் வைக்கணும் அப்படின்னா. இப்போ நம்ம கரூர் மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா டெத்துனா தலையை தெற்க வடக்கு அப்படின்னு அளவு பார்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது, டெத்தை தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு ஐதீகம் உண்டு. அதாவது தலையை வந்து வடக்கு பார்த்து வைக்காமல் கால் தலையை மாற்றி வைக்கிறாங்க. அப்போ வடக்கு பார்த்த சாமி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் குபேரர் சாமி எப்போவும் வடக்கு பார்த்து தான் வைக்கணும் அப்படின்னா, குபேர கையில் எப்போவும் செல்வம் கொளிக்குது இப்படி இருக்குது அப்படின்னாலும் வடக்கு பார்த்து தான் வைக்கணும். அவரை பார்த்து லாஃபிங் சிரிக்கிறது அப்படின்னா எல்லாம் கொழு கொழு இப்படி குண்டாக இருக்கவங்களை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புக்கில் நிறைய இதில் பார்த்துருக்கோம். அதேபோல் ஃபுட்டு வந்து உணவு பழக்கம் வந்து அளவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்படி வடக்கு பார்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா வடக்கு பார்க்குங்கிறது சாவு, உணவு வந்து அளவாக இல்லாட்டி நம்ம டெத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குண்டாக இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கதை சொன்னது ஒன்று, குண்டாக இருக்கவங்களை பார்த்தா பரிதாபம். ஒல்லியாக இருக்கவங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டா குண்டாக இருக்கவங்களுக்கு 4 இட்லி வேணும், அல்லது ஒல்லியாக இருக்கவங்க 5 இட்லி சாப்பிட்டாங்கன்னா குண்டாக இருக்கவங்களுக்கு 15 இட்லி வேணும், அல்லது 10 இட்லி வேணும். இப்படி வந்து நிறைய அது மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டகாலத்தில் இருக்கும். ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தீங்கனாலும் இதுதான் உண்மை. அதாவது சாப்பாடு ஃபுட்டு வந்து நிறைய
நிறைய ஃபுட்டு வந்து நமக்கு எடுக்கிற விதம்தான், அதாவது உணவு ஒல்லி குண்டுக்கு உணவு. ஒவ்வொருத்தவங்க குண்டாக இருக்கவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, ஆனால் வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்போ செல்வி இருக்கானா, செல்வி வந்து 10 இட்லி சாப்பிட்றானா, அதை விட செல்வி மாதிரி 2-3 மடங்கு குண்டாக இருக்கவங்கள பார்த்தா அவளும் நினச்சிக்குவா சரி 10 இட்லி தான் போட்டுருவா. அது அவளுக்கு தெரியாது, அவங்க 20 இட்லி சாப்பிடுவாங்க 30 இட்லி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. செல்வி அதுக்கப்புறம் செல்வி போய் சொல்லுவாங்க, வயிற்றுக்கு பத்தாமல் போட்டுட்டேன் வயிற்றுக்கு பத்தாமல் போட்டுட்டு அப்படின்னு. செல்விக்கு அப்புறம் தான் தெரியும் அது தப்புன்னு. ஏன்னா வந்து செல்வி வந்து 10 இட்லி சாப்பிட்றானா, அவள் வந்து அவளை மாதிரியே நினச்சிட்டு குண்டாக இருக்கவங்களுக்கு போட்டுருவா. அது பாவம்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் சாப்பிடுவாங்கன்னு நினச்சிக்குவா. குண்டாக இருக்கவங்களும் 10 தான் சாப்பிடுவாங்கன்னு, ஆனால் குண்டாக இருக்கவங்களுக்கு வயிற்றுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா செல்வி 10 இட்லி சாப்பிட்றானா, நீங்கள் 2 இட்லி சாப்பிடுவீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் செல்விக்கு 2 இட்லி போடுவீங்க, அப்போ செல்விக்கு பத்தாது, அது உங்களுக்கும் தெரியாது. இந்த மாதிரி யதார்த்தமாக எத்தனையோ தப்புகள் நடக்கும். இப்போ குபேரன் வந்து வடக்கு பார்த்து தலையை வைக்கிறது செத்து போனவங்களை, அதாவது கரூர் மாவட்டத்தில் அப்படி செய்வாங்க. இதில் ரெண்டு விதமான குபேரனில் ஒன்று வணங்குறது ஒன்று வணங்காதது. வணங்குற குபேரங்கிறது குழந்தையோட ஒய்ஃபோடு இருக்கிற குபேரனா நம்ம வணங்கணும். அதே போல் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க குபேரனா வளர்க்கக்கூடாது வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிறைய ஃபுட்டு தேவையில்லாமல் எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் உடம்பு ஹெல்த்தி இல்லை, உடம்பு இப்படி தொந்தி வந்து எல்லோரும் பார்த்து லாஃபிங் குபேரர் சிரிக்கிறது, ஹன்சி ஏய்ப்பு நவ்வெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம அலறது சிரிக்கிறது ஆங்க்ரி இந்த மாதிரி ஹங்க்ரி மாதிரி அதெல்லாம் நேச்சுரலாக வர்றது அப்படின்னு சொன்னாலும் இவங்களை பார்த்து நம்ம சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க பசிக்கும், அதனால அவங்க உடம்பு ஆரம்பத்துலேயே ஒரு மாதம் ஒரு நாள் குழந்தையிலேருந்து கண்ட்ரோலாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா உடம்பு திடீர்னு குண்டாயிருச்சுன்னா அவங்களுக்கு பசிக்கும், அவங்களால சாப்பிடாமல் இருக்க முடியாது. இது செல்வி பார்த்து பொறாமப்பட்டு வயிறு வந்து அவங்க வச்சுருக்க பணத்துக்காக பணக்காரங்க தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் நம்புகிறாங்க. பிச்சைக்காரங்களுக்கும் பணக்காரங்களுக்கும், பிச்சைக்காரங்க தகுதி வேறு பணக்காரங்க தகுதி வேறு. இப்போ செல்வி நடுத்துறோம் அப்படின்னா அவள் இந்த மாதிரி பணக்காரங்களை பார்த்து பொறாமப்பட்டால் அதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க ரிச்சு பிறந்தலேருந்தே அவங்க ரிச்சு அல்லது ஏதோ ஒன்றில் எப்படியோ போய் முன்னேறி இருப்பாங்க, அது அவங்க லக்கு. அதனால் அதை பார்த்து பொறாமப்படலாம் அர்த்தம் இல்லை. இப்போ சாப்பிட்றதுங்கிறது ரெண்டு உணவு கண்ட்ரோல் பண்ணணும்னா அதை ஆரம்பத்துலேயே கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை அப்படி துண்டான பின்னாடி கண்ட்ரோல் பண்ணால் அவங்களுக்கு ஸ்டொமக் பசிக்கும், அப்போ கஷ்டம். அதே போல் இவங்கக்கிட்ட செல்வம் எந்த காலத்துலேயும் கொட்டி கிடக்கு அப்படின்னா அவங்க செல்வம் நிறைய இருக்குது, போகிற பக்கம் அவங்க இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ செல்வி 10 ரூபா காசு கணக்கு பற்றி இவ்வளோ நாள் வச்சுக்கணும்னு இருக்குது, இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கே 1 கோடி செலவு பண்ணலாம், அந்தளவுக்கு வசதியானவங்க அப்படி இருக்குல்ல, அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அதை பார்த்து நம்ம ஏங்கக்கூடாது, அவங்கவுங்க தகுதி அவங்கவுங்க இதுதான். இப்போ நல்ல வசதியானவங்க போகிறவங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து நம்ம பார்க்க அவங்க உடம்பு வந்துடும், வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திகிட்டே போக போக அப்படியே உடம்பு வந்துடும். இது வந்து தப்பும் கிடையாது, ஏன்னா அவங்க நிறைய பணக்காரங்க, வசதி கவலையும் இல்லை கஷ்டமும் இல்லை, பணம் நிறைய வச்சுருக்காங்க அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ செல்வி பணக்காரி பணம் வச்சுருக்காங்கன்னா அவள் போகிறவங்க ஹாயாக ஃப்ரெண்ட்ஸை 2 ஹாய் சொல்லிவிட்டு அவ்வாட்டுக்கு சுற்றிக்கிட்டு ஜாலியாக ஏதாவது பிடிச்சதை வாங்கிக்கிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு வந்துடுவாள். அப்போ அதை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடாது. இப்போ புவர் லீஃப் பறிக்கிறவங்க உழைக்கிறவங்க வயக்காட்டு வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் அவங்கவுங்க சம்பளம், இப்போ செல்வி ஒரு நாள் சாப்பிட்றது அவங்க தினக்கூலி வந்து 10 நாள் கூலியாக இருக்கும். அப்படி இருக்கல அதை பார்த்து நீங்கள் பொறாமப்படக்கூடாது. ஏன்னா செல்வி கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாள், அது ஏதோ ஒன்றில் முன்னேறி இருப்பாள். நீங்கள் வந்து படிக்காமல் அந்த நேரத்தை ஏதாவது தப்பாக பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அது பின்னாடி காலம் நம்மளை பாதிக்கும். அதனால தான் அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க வாழணும். இப்போ செல்வியும் குபேரர் கதையில், செல்வியும் குபேரரும் கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, குபேரருங்கிறது யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வியின் குபேரன் கதை உங்களுக்கு என்ன சொல்லிச்சு, செல்வியின் குபேரன் கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது செல்வியின் குபேரன் கதையில் செல்விங்கிறது 2 உயிராக இருக்கிறா, குபேரனுங்கிறது வெறும் சாப்பாடு உணவு, அதில் இவர்கிட்ட பணம் கொட்டி கிடக்கு. அதேபோல் செல்விக்கிட்ட செல்வங்கிறது மழலை செல்வம், அதில் ஆணுக்கு வந்து குழந்தை பேர் கிடையாது, பெண்களுக்கு குழந்தை பேர் உண்டு. அதே போல் ஒய்ஃபு கணவன் குழந்தைன்னு இருக்குது. குபேரர் வந்து இப்போ ஒய்ஃபு குழந்தை அவங்களோட இருக்கிற வழிபடலாம், ஆனால் எந்த நேரமும் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வழிபடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கரூர் மாவட்டத்தில் வணங்குவாங்க. ஏன்னா அப்படி செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, செல்வம் சேர்ந்தால் தானே நம்ம வாங்கி சாப்பிட முடியும், இந்த மாதிரி வயிறு பெருசாக முடியும். ஆண்கள் வந்து வழிபடக்கூடாதுங்கிறது, பெண்கள் 2 உயிராக இருக்கல வழிபடணுங்கிறது ஒன்று, இல்லை சாப்பிட்றவங்கள வழிபடாமல் போகிறது அந்த காலம், இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே ஒன்று அப்படின்னாலும் நம்ம சாப்பிட்ற இது நம்ம பசிக்கு தான் சாப்பிட்றோம், கஷ்டத்துக்கு. இந்த குபேரரை கொண்டு போய் வச்சா செல்வம் பெருகும், செல்வம் பெருகுனா பணம் பெருகும். அதே போல் அந்த 2 உயிராகிறதையும் சொல்லும்.
அதாவது குலதெய்வ நேம் சொல்லக்கூடாது அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன, நம்ம குபேரரை குலதெய்வமாக கொண்டாடணும் அப்படின்னா அவங்க நேம் சொல்லக்கூடாதுங்கிறது நம்ம கணவன் மனைவி. இப்போ குபேரர் லக்ஷ்மி இருக்காங்கன்னா இந்த பெண்ணை லக்ஷ்மியை போய் உங்கள் கணவன் நேம் என்னன்னா அவங்க சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க நிறைய பேர். இப்போவும் அந்த காலத்தில் மேரேஜ் இல்லைங்கிறதுனால தெரியாது. இப்போ மேரேஜ் இல்லாத போது இப்போ செல்விக்கெல்லாம் மேரேஜ் தெரியாத காலத்தில் செல்வி இருக்கானா போய் உன் கணவன் நேம் என்னென்னா தெரியாது. இப்போ உன் கணவன்கிறது குலதெய்வம் மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸாக. உங்கள் குலதெய்வம் நேம் என்னென்னா தெரியாது. இப்போ செல்விக்கு பரம்பரையாக வரும், பரம்பரையாக வர வர இவங்க குலதெய்வம் குலதெய்வம்னு செல்வியை கொண்டாடிக்கிட்டே வருவாங்க. இப்போ பரம்பரைன்னு இருக்குது. பரம்பரை அப்படிங்கிறது இப்போ செல்வி இருக்கனா செல்விக்கு ஒரு குழந்தை இருக்கும், அப்புறம் செல்விக்கு ஒரு குழந்தை இருக்கும், செல்வி குழந்தைக்கு ஒரு குழந்தை இருக்கும். இப்படி பரம்பரையாக அது வந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் ஏன் ஆயிரங்கலத்து பயிர், திருமணம் ஏன் ஆயிரங்கலத்து பயிர், குழந்தைகள் ஏன் முடிவில்லாமல் ஆயிரங்கலத்து பயிர், இதை ஏன் சொல்கிறோம். ஒரு உயிர் போயிட்டாலும் மறுபடியும் வராது, அதில் அவங்க பரம்பரை அழிஞ்சிரும். அதுக்காக தான் அந்த குழந்தைங்க பரம்பரையாக குழந்தைங்களோடு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அதுதான் பயிர், அந்த பயிர் வெட்ட வெட்ட வருங்கிற மாதிரி இந்த குழந்தை வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து அந்த வயசுக்கு வந்தவுடனே திருமணம், ஒரு வயசு வரும், அந்த வயசு வந்த பின்னாடி திருமணம் நடக்கணும், அப்போ அவங்களுக்கும் குழந்தை வரும், அப்போ அந்த பரம்பரை அழியாமல் வரும். இதை தான் சொல்லுவாங்க, அதைத்தான் குலதெய்வம் அப்படிம்பாங்க. இப்போ செல்வி முத முதன்னு ஒரு யாருமே இல்லாத இடத்துல அவள் தானாதையாக கிடக்கிறா, திருமணம் தெரியாது அப்படின்னா அவகிட்ட இருந்து ஒரு பரம்பரை வருதுன்னா அவள் தான் அவங்களுக்கு குலதெய்வம். அப்படி தான் இதே திருமணம் வந்த பின்னாடி திருமணத்தில் கணவன் மனைவி. இப்போ மனைவி வந்து கணவனை வந்து அந்த காலத்துலலாம் ரொம்ப ஃபேமஸாக குலதெய்வம் அப்படிம்பாங்க. அவங்க குழந்தைங்கக்கிட்ட அதுதான் குலதெய்வம். இப்போ நம்ம அம்மா இப்போ செல்வி இருக்கான்னா செல்விக்கு அம்மாயி தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா, இப்போ செல்வி அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் பரம்பரையாக 10 தலைமுறைக்கு அப்புறம் செல்வி அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு கும்பிட்டுக்கிட்டே வரணும். இப்போ செல்வி அதே போல் 10 தலைமுறைகளை அவங்க குழந்தைங்க நினச்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற மாற அவங்க அவங்க பரம்பரை கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். இப்போ செல்விக்கு அம்மாயி தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்க அம்மாயி தாத்தாவும் வணங்குவாங்க, அதுக்கப்புறம் செல்வியோட அம்மாயி தாத்தா, அதுக்கப்புறம் செல்வியை, அதுக்கப்புறம் செல்வி குழந்தைங்கள, இப்படி பரம்பரையாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி தான், உங்கள் தலைமுறையில் நீங்களும் இறக்க 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 புதுசாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக 10 தலைமுறை ஆகும்போது செல்வியை மறந்த மாதிரி உங்களைய மறந்துடுவாங்க. இதுதான் குலதெய்வம். அப்போ நிறைய பெண்கள் இன்னும் கரூர் மாவட்டத்தில் நிறைய படிக்காத பெண்கள் கிராமத்து பெண்கள்கிட்ட போய் உன் கணவன் நேம் சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்க, ஐயோ சாமி எங்கள் சாமி எங்கள் குலதெய்வம் அப்படிம்பாங்க. இன்னும் கரூர் மாவட்டத்தில் நிறைய படிக்காத கிராமத்து பெண்கள்லாம் போய் கேட்டு பாருங்களேன், ஒரு சிலரை குலதெய்வம்னா அவங்கள கணவனை சொல்லுவாங்க, அதாவது கணவன் நேமை வெளியில் சொல்ல மாட்டாங்களாம். ஏதாவது கணக்கு எடுக்க நம்மளாம் போய் அவங்க நேமை வாங்க எவ்வளோ பாடுபடுவோம் தெரியுங்களா, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. உங்கள் புருஷன் நேம் சொல்லுமா தெரியாது அப்படிம்பாங்க, உங்கள் கணவன் நேம் சொல்லுன்னா தெரியாதும்பாங்க, சொல்ல மாட்டேன்ட்டு பக்கத்தில் யாராவது வந்து சொல்ல சொல்லுவாங்க வயசானவங்களே ஏதோ ஒன்று. இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய பெண்கள் உண்டு. குலதெய்வம் அப்படிங்கிறது இப்படி தான், நம்ம பரம்பரையாக 10 தலைமுறையில் நம்ம நினச்சிக்கிட்டே வருவாங்க. இப்போ 5 தலைமுறைனா செல்வியை நினைப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடும். இப்போ செல்விக்கு அப்புறம் செல்வி குழந்தை இருக்குன்னா அது 5 தலைமுறை வணங்குவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. இப்போது அதுக்கு குழந்தையே அதே மாதிரி தான். இப்படி தான் இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்குன்னா உங்களே வணங்கும், 2 தலைமுறைக்கு அப்புறம் உங்களே மறந்துடும். இப்படி தான் அவங்கவுங்க குழந்தைங்க அவங்கவுங்க தாத்தா பாட்டியை நினச்சி நினச்சி நினைக்குங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடும். இதுதான் உலகம், இதுதான் இந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு குடும்பத்தில் இப்போ செல்வி குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு அர்ச்சனை நடக்கும், அதே அவங்களுக்கு கிளை பிரியும். கணவன் மனைவிக்கு 3 குழந்தைங்க 5 குழந்தைங்க 10 குழந்தைங்க இருக்குது, 1 குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குன்னா அவங்கவுங்க அவங்க குழந்தையோட கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு இருக்கு, அவங்க கும்பிடுவாங்க. இதே செல்விக்குன்னு அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் எத்தனை குழந்தைங்க அவங்க கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. அவங்களுக்கு செல்விக்கு இப்போ வயது வந்துடுச்சு, வயது வந்தோடனே பிரிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் செல்வி அவங்கள கும்பிட மாட்டான், மறந்துடுவா. அதுக்கப்புறம் செல்விக்குன்னு கணவன் குழந்தைங்க வந்து செல்வி அவங்கள நினைப்பாங்க. அதில் செல்வி வீட்டில் 10 பேர் 3 பேர் 5 பேர் இருக்காங்கன்னா அவங்கள அதே மாதிரி தான், அவங்க குடும்பம்னு போயிட்டு செல்வியை நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் 10 பேருக்குள்ளே 10 குடும்பம் இருக்குது அப்படின்னா ஒரே நாள் ஒன்றா காட்சி தருவீங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா திருமணம் ஆகும், திருமணம் ஆகி போயிட்டு எல்லாம் மறந்துடுவீங்க, அவங்கவுங்க ஒய்ஃபு குழந்தைங்கன்னு கும்பிட்டுக்கிட்டு அம்மா அப்பாவிலேருந்து எல்லாம் மறந்துடுவீங்க. இதுதான் உலகம். அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் செல்வியும் குபேரன் கதை உங்களுக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கு, என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், வழிபடுறது குலதெய்வம்னு வழிபடுறது அவங்கவுங்க அம்மா அப்பா காலத்தை, அம்மா அப்பா காலத்தில் 5 தலைமுறை 10 தலைமுறை அப்படின்னு அதுக்கப்புறம் மறந்துடுவோம். அதுபோல் வீட்டில் உள்ளவங்க 5 பேர் இப்போ செல்வி குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் திருமணத்துக்கு முன்னாடி ஒட்டுக்காக இருப்பாங்க, அப்போ எல்லாம் ஒன்றா அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அதுக்கப்புறம் திருமணம் ஆகிட்டு எல்லாம் 5 பேர் தனித்தனியாக போயிடுவோம், அவங்களுக்கும் ஒய்ஃபு குழந்தைங்க வருவாங்க, அப்போ அவங்க ஒய்ஃபு குழந்தைய நல்லா இருக்கணும்னு வேண்டுவாங்க. குபேரர் அப்படிங்கிறது இப்போ செல்வியும் குபேரன் கதையில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ குபேரனை வச்சு நம்ம வழிபடணும் அப்படின்னா, இப்போ ஒரு பெண் வந்து 2 உயிர் ஆகிறா அப்படின்னு சொன்னால் அவளை வழிபடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முறையாக வழிபடணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், இப்போவும் நீங்கள் திருமணம்லாம் எப்படி செய்கிறீங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அவங்கவுங்க மதப்படி எப்படி செய்கிறீங்க, அவங்கவுங்க மதப்படி இப்போ அல்லாஹ்வை நினைக்கிறீங்க, கிறிஸ்டியன்ஸ் சிலுவை இயேசுவை நினைக்கிறாங்க, இந்துக்கள் வந்து அவங்கவுங்க மதப்படி, அப்போ முறையாக அவங்கவுங்க சர்ச்சு ஃபாதர் மாதிரி அவங்க தொழுகையில் உள்ள முதல்
குரு மாதிரி இப்போ சாமி இங்கே இந்துக்கள் வந்து ஐயர் வச்சு செய்வாங்க. அதாவது அதுதான் ஐதீக முறைன்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் சொன்னாங்க. பண்டைய காலத்துலலாம் குபேர பூஜையை வந்து வீட்டில் வச்சு முறையாக வழிபடணும் அப்படின்னா, இப்போ ரெண்டு பேர் இப்போ லட்சுமியை வீட்டுக்கு கூப்பிடணும் மகாலட்சுமியை வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னா அதை வந்து முறையாக வழிபடணும். இப்போ குபேரர் வந்து லட்சுமி தேவியை வீட்டுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அதை வந்து முறையாக கூப்பிடணும். எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூஜை செஞ்சு தான் வீட்டில் வச்சுக்க கூப்பிட்றாரு. இப்போ செல்வியை வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னா அதை முறையாக கூப்பிடணும். அதுக்கு தான் கொஞ்சம் பேர், இப்போ குபேரர் வந்து லட்சுமி தேவியை திருமணம் செய்கிறாரு வீட்டுக்கு கூப்பிட்றாரு, மகாலட்சுமியை கூப்பிட்றாங்க அப்படின்னா சிவன் பார்வதியை கூப்பிட்றாங்கன்னா அது முறையாக கூப்பிடணும். ஏன்னா அது வந்து அவங்க சொந்த பெண்கள் கிடையாது, வேறவங்க பெண்கள். அதை வந்து நம்ம கூப்பிடும் பொழுது ஊரறிய உலகறிய கூப்பிடணும். அதுதான் முறை. அதுக்கு தான் புரோகர் சொல்லுவாங்களே, புரோகர் அந்தனர்னு சொல்லிட்டு சாமிகளை வச்சு முறையாக வழிபட்டு கூப்பிடணும். அந்த காலத்தில் ஐயர் கிடையாது, அந்த மாதிரி அங்கங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க திருமணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ அதை எப்படி அவங்க இதில் செஞ்சு அந்த பெண்ணோட கடைசி வரைக்கும் இருந்து சாகறாங்கிறத பார்த்துட்டு ஊருக்கு பரப்புவாங்க. அதனால தான் அந்த மாதிரி இந்த பெண்கள் கூட இவர் ஆசைப்பட்டான்னா அதை வந்து முறையாக ஊர்லேருந்து கூப்பிடணும். அப்படி இல்லைன்னா இவர் தனியாக இருக்காருன்னா அவர் தகுதிக்கு ஒரு பெண்ணை கூப்பிடணும். அப்படி கூப்பிட்றதுக்கு அவங்கவுங்க முறைப்படி ஐயர் கூப்பிட்டு நம்ம கோவில்லையோ வீட்லேயோ வச்சு திருமணம் நடக்குது. அதாவது ஒரு பெண் பெரிய பெண் ஆகிட்டா ரெண்டு உயிரை தர முடியும் அப்படிங்கிற நேரத்தில் அந்த பெண்ணை கூப்பிடுவாங்க வீட்டுக்கு, முறையாக கூப்பிடணும். இப்போ செல்வியை திருமணம் பண்ணணும் அப்படின்னா செல்வியை முறையாக கூப்பிடணும், முறையாக அவங்க அனுப்பணும். அதில் குபேரர்கிட்ட லட்சுமியை அனுப்புகிறாங்க, சிவன்கிட்ட பார்வதியை அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை வந்து முறையாக அனுப்பணும். அப்போ நாலு பேர் பத்து பேராவது பார்த்து செஞ்சு முடிக்கணும். அந்த ஊர் சாட்சியாக உலகம் சாட்சியாக நம்ம செய்யணும். அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தான் அடையாளமாக இந்த பெண்ணுக்கு அந்த ஆண் கொடுக்குறான். கொடுத்துட்டு இனிமேல் எல்லாத்துக்கும் இந்த பெண்ணுக்கு காவல் வந்து இவன் தான், கொண்டு போய் ஒழுங்காக வச்சுக்கணும். வச்சுக்காட்டி இவங்க சைடு பெண் சைடு வந்து கூட்டிகிட்டு போகிற உரிமை உண்டு, அவனை பழிவாங்கிற உரிமை உண்டு. அவன் ஒழுங்காக வச்சுக்காட்டி துன்புறுத்தினானா கொண்டு போய் அவனை கண்டிப்பாங்க, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாங்க. இதுதான் இப்போ செல்வியும் குபேரன் கதை என்ன சொல்லுதுன்னா, முறையாக செய்யணும். இப்போ குலதெய்வங்கிறது கணவன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க பரம்பரை வளர்கிறதுக்காக சொல்கிறது. அதே போல் அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போகல, முறையாக கூட்டிகிட்டு போகணும். இப்போவும் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம், எல்லா பக்கமும் பார்க்கலாம், உலகத்தில் திருமணம் அவங்கவுங்க முறைப்படி அவங்கவுங்க சொந்தம். இப்போ குபேரருக்கு சொந்தம் இருந்தால் குபேரனுக்கு சொந்தம் வரும், லட்சுமிக்கு சொந்தம் இருந்தால் லட்சுமி, செல்விக்கு சொந்தம் இருந்தால் செல்வி சொந்தம் வரும். அப்போ எல்லாம் அவங்கவுங்க, இப்போ சிவனுக்கு பார்வதிக்கு சொந்தம் இருந்தால் அவங்கவுங்க சைடு வந்து முறையாக பெண்ணை வந்து தாரை வரத்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது புரோகிதர்னு சொல்லிட்டு அந்தனர்கள் வேள்வின்னா அக்னி சாட்சியாக, சாட்சியாக அருந்ததி பார்த்து இப்போ வேள்வி செஞ்சு தர்றாங்க அப்படின்னா நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கோம். சாமிகள் வந்து தாரை வார்த்து கொடுக்குது, அங்கேருந்து சாமி கல்யாணம் நடக்குதுன்னா இதுதான் அந்த காலத்தில் முதல் கல்யாணத்தை வந்து நம்ம சாமியை கொண்டாடுறோம். அதே மாதிரி தான் அவங்கவுங்க அவங்க பெண் ஆணை வந்து திருமணம் செய்கிறது வந்து இந்த மாதிரி தான். அதாவது உலகத்துக்கு ஊரறிய உலகறிய பண்ணணும். அப்போ ஊரறிய உலகறிய பண்ணி கொடுக்குற கல்யாணம் நல்லாயிருக்கும். அப்போ ரெண்டு பக்கத்தில் எந்த கஷ்டம்னாலும் வந்து அவங்க பெண்கள் தப்பு பண்ணால் ஆண்களும், ஆண்கள் தப்பு பண்ணால் பெண்களும், அவங்கவுங்க சைடு வந்து முறையாக சொல்லி நம்ம பிரிக்கலாம் சேர்க்கலாம், ஒவ்வொருத்தவங்க கொலை பண்ணிடுவாங்க. இதனால தான் பயம். அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு நம்ம முறையாக வழிபடலாம். இதுதான் குலதெய்வம் ஆயிரங்காலத்து பயிர் சொல்லுவாங்க. இப்போ செல்வியும் குபேரன் கதை என்ன சொல்லுது, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, வசதி கன்சீவ் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிச்சு. அதாவது குபேரனுங்கிற வயிறு பெருசாக இருக்கிற மாதிரி செல்வியோட வயிறு பெருசாக இருக்குது. இந்த பெண் வந்து ரெண்டு உயிரை தாங்கியிருக்கா, இவங்க வயிறு சும்மா. பணம் வச்சிருக்கனால சாப்பிட்றதா நிறைய பேர் சொன்னாங்க. அதே போல் ஆண்களுக்கு வந்து குழந்தை இல்லை, பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இப்போ இவங்க நிறைய பணம் வச்சிருக்கனால சாப்பிட்றாங்க. அதில் ஒல்லியாக இருக்கவங்க சாப்பிட்றது இல்லை, பணக்காரங்க ஒல்லியாக இருந்தாலும் சாப்பிட்றதுனா அவங்கவுங்க ஹெரிடிட்டி அவங்கவுங்க ஹெரிடிட்டி படி அவங்கவுங்க சாப்பிட்றாங்க. இதை வந்து நம்ம யாரும் இல்லை. குபேரனுக்கு பூஜை செய்யணும், பணம் பூஜை செய்ய செய்ய நமக்கு பணம் கொட்டும் அப்படிங்கிறாங்க. அதில் நிறைய சாப்பிட்டா நம்ம டெத்து தான், வடக்கு பார்த்த தலையை வச்சு வடக்கு பார்த்த கும்பிடணும் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி வயிறு குழுங்க சிரிக்கிற அளவுக்கு சாப்பிட்டாலும் நம்ம டெத்து நிறைய சாப்பிடக்கூடாது, அளவான ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம புக்கில் தமிழ் புக்கில் எல்லாம் கூட படிச்சிருக்கிறோம், அளவாக உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி இல்லைன்னா டெத்து வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி பார்த்தா ரொம்ப இப்போ செல்வி குண்டாக இருக்கானா அவளுக்கு ரொம்ப பசிக்கும். ஒல்லியாக இருக்கவங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டா, குண்டாக இருக்க செல்வி பத்து இட்லி சாப்பிடுவா. அதுதான் அவளால் முடியல, மரணம் வரும்னு சொன்னாலும் அவளால் சாப்பிடாமல் இருக்க முடியல. அதனால் இதை நிஜம்னு ஏற்றுக்கவும் இல்லை. இப்போ செல்வியும் குபேரன் கதை உங்களுக்கு இதுதான் சொல்லுது. அதாவது கல்யாணம் ஊரறிய உலகறிய பண்ணணும், அவங்களுக்கு குழந்தைங்க வரும், அது வந்து பத்து தலைமுறை அப்படின்னு நம்மளை நினைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டே வரும். அந்த மறக்க மறக்க கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர், அது தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கும். இதுதான் செல்வியும் குபேரன் கதை நமக்கு சொல்லுது.